இச்சபொச்சின் மலை இந்த இப்படி நம்ம நஷம் வந்து பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவனோட கிராண்ட் ஃபினாலேயில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த 105 டேஸில் அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ எனக்குள்ளே ஒரு எண்ணம் எப்பயுமே வந்து இருக்கும் என்ன அப்படின்னா, நான் வெளியே இருக்கும்போது வந்து என்கிட்ட எல்லா விஷயங்கள் எல்லோரும் வந்து ஒரு விஷயத்தை காமனாக வந்து சொல்லுவாங்க, நீ இந்த விஷயத்தை மாற்றிக்கோ அந்த விஷயத்தை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதுக்காக எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் யோசிப்பேன். அதே மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறனால இது என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் யார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ மற்றவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயம் மற்றவங்களை விட நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால வந்து என்ன கிண்டலும் கேலியும் வந்து ரொம்ப பண்ணுவாங்க வெளியே இருக்கும்போது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து நான் சைலண்ட்டாக எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லித்தான் நான் வந்திருக்கேன். ஆனால் பிக் பாஸ் வந்ததுமே வந்து எனக்கு ஒரு செம மிக்ஸ்டான ஒரு எமோஷனாக இருந்தது. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இந்த கிண்டல் கேலியும் வந்து எல்லாமே நடக்கிறப்போ பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஞாபகப்படுத்தின விதமாக இருந்தது. ஸோ உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப காயமாக இருந்தது. எங்கேயாவது ஓடிடணும் ஏன் ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த விஷயங்கள் நடந்தப்போ தான் வந்து எனக்கு தோணுது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை எதிர்த்து பேசணும், எதிர்த்து நின்று எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தோடனே நான் அதுக்கு எதிர்த்து நின்று அதே மாதிரி ஏன் பயப்படணும் அப்படிங்கிற விஷயத்த யோசித்தேன். நாம் அதை எதிர்த்து நின்று ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே இருந்த விஷயத்தை நான் உடைச்சேன். அதுக்கப்புறமா வந்து வீக்கெண்டில் வந்து என் வெற்றிக்கு தடையாக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து நல்ல விதமாக மாறுறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வந்து வந்துச்சு. ஸோ முன்னே ஒரு அர்ச்சனா இருந்தாங்க, இப்போ ஒரு அர்ச்சனா இருக்கிறது வேறு. ஸோ ஃபேமிலியில் கூட வந்து வந்து சொன்னாங்க, நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோயோ அதை நல்லா பண்ணு, ஸ்ட்ராங்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஸோ இப்போது இந்த வீட்டுக்குள்ளேருந்து நான் ஒரு வீக்கான ஒரு அர்ச்சனாவாக உள்ளே வந்தேன், இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அர்ச்சனாவாக நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அர்ச்சனா சொன்ன விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.